சார். சார், சில பேர் வந்து நமக்கு பார்த்த உடனே ஏன்னே தெரியாது, ரொம்ப பிடிச்சிடும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருப்பாங்க, ஏன்னே தெரியாது, அவங்க நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசியம் என்றால் என்ன, வசிய பொருத்தம் என்றால் என்ன, ஜோதிடத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது காவியங்களில் கூட கம்பர் வந்து தன்னுடைய ராமாயணத்தில் இதை வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறார், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூர்வ ஜென்ம பந்தம்ன்றதை நாங்கள் அடிக்கடி ஜோதிடத்தில் வலியுறுத்துவோம். அதன்படி சிலரை பார்த்தவுடன் பிடித்து போவதற்கும், சிலரை பார்த்தவுடன் அல்ல பழகியும் பிடித்து போவதற்கு போகாததற்கு காரணம் நாங்கள் லக்னம்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு 6-8 சஷ்டாஷ்டகம் எனப்படும் 6-8 இடங்கள் லக்னமாக அமைந்தவர்களை உங்களுக்கு வசியம் இருக்காது, பார்த்தவுடன் பிடிக்காது. அவர்கள் உங்களுக்கு நல்லதே செய்தால் கூட ஒரு நெருடல் உங்களுக்கு இருக்கும், அந்த மனதில் வந்து இவர்கள் எது நமக்கு ஏதோ தவறு செய்யப் போகிறார்கள், இவர்களை வந்து நமக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தவறுதலான அபிப்பிராயம்னு கூட சொல்லுவேன், அல்லது ஒரு ஒப்பீனியன் கூட சொல்லுவேன். இந்த அமைப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே நேரத்தில் ஒரே லக்னமாக இருப்பவர்கள், ஒரே லக்னம் அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு 5-9 திரிகோணங்கள் என்று சொல்லுவோம், அந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 5-9 லக்னங்களில் இருக்கிறவங்களை உங்களை பார்த்தவுடன் பிடிக்கும். காதல் செய்பவர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துபவர்கள், அதாவது ஒரு பருவ வயதில் ஆணும் பெண்ணும் காதல் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியே பார்க்கலாம். காதல் செய்பவர்கள் இருபவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரே லக்னக்காரர்களாக இருப்பார்கள், அல்லது ஒருவருடைய லக்னம் இன்னொருடைய ராசியாக இருக்கும். உதாரணமாக இருவரும் மிதுன லக்னமாக இருப்பார்கள், அது ஒரு அல்லது ஒருவர் மிதுன லக்னமாக இருப்பார், இன்னொருவர் மிதுன ராசியாக இருப்பார். இதுபோன்று ஒத்த கருத்துடையவர்கள் என்று ஜோதிடத்தில் வரும்போது ஒரே லக்னத்தில் அமைந்தவர்கள் அந்த கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரே அலைவரிசையில், அந்த ஒரே சேனல் என்று சொல்லப்படக்கூடிய அலைவரிசையில் இருப்பார்கள். அதே போல அந்த திரிகோணங்கள் நல்ல இடங்கள்னு நாங்கள் சொல்லுவோம், லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். 1, 5, 9 இந்த 3 ஒன்று கொண்டு நல்ல விதமாக தொடர்பு கொள்ளும் அமைப்பாக இருப்பதால் இந்த 3 லக்னங்களில் பிறந்தவர்கள் தங்களுக்குள்ளேயே வசியம் எனப்படும் அமைப்பும், கம்பர் சொன்னதை போல அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்கிற அமைப்பும் உள்ள, அதே நேரத்தில் அன்பு எனப்படுவது காதல் எனப்படுவதும் அன்பு எனப்படுவதும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். என் மகளை கூட நான் வந்து காதலிக்கலாம், ஏனென்றால் அன்பும் காதலும் ஒரே அர்த்தத்தில் தான். ஆகவே அவரவர்களுடைய வயதிற்கேற்ற வரையில், அந்த பருவத்திற்கேற்ற வரையில் பாசம் அன்பு காதல் இது போன்ற வகையில் இருக்கும். அதே நேரத்தில் ஜோதிடத்தில் லக்னத்திற்கு 6-8 சஷ்ட அஷ்டம்னு சொல்லுவோம், சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படுகிற ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 6 லக்னத்தில் பிறந்த இன்னொருவரை நீங்கள் காரணமே இல்லாமல் வெறுப்பீர்கள். காரணமே இல்லாமல் அவர் நல்லது செய்திருந்தால் கூட பிடிக்காது, அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர் நல்லது செய்திருந்தால் கூட பின்னால் அவருக்கு ஒரு சுயநலத்தோடு தான் உங்களுக்கு நல்லது செய்திருப்பார். ஆகவே ஜோதிடப்படி சஷ்டாஷ்டகம் எனப்படும் ஒரு லக்னத்திற்கு, நீங்கள் பிறந்த லக்னத்திற்கோ நீங்கள் பிறந்த ராசிக்கோ 6 ராசி 8 ராசி 6 லக்னம் 8 லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் காரணமின்றி வெறுப்பீர்கள். உங்கள் லக்னத்திற்கு உங்கள் ராசிக்கு அதே ராசியில் பிறந்தவர்களை, அதற்கு திரிகோணங்களில் 5-9 இடங்களில் பிறந்தவர்களை நீங்கள் விரும்புவீர்கள். இதுவே ஜோதிட தத்துவம் சார். ஆனால் காதலிக்கும் போது இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி திருமணமாகி சில ஆண்டுகள் ஆனது பிறகு மறைஞ்சு போகுது, அதுக்கான காரணம் என்ன சார், அப்போ எங்க போச்சு அது? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா காதல்ன்றதே இப்ப விவாதத்துக்குரிய பொருள் ஆயிடுச்சு. காதல் என்பது காமத்தின் அடிப்படையில் தான் சொல்லுவேன். நீங்கள் இன்றைய காதலை வந்து கேட்கலாம், காதல் என்றென்றைக்கும் இருந்திருக்கிறது, என்றென்றைக்கும் காதலிச்சவர்களுடைய கடைசி வரைக்கும் ரொம்ப இன்பமாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில அடிப்படையில் இந்த இதே நேரத்தில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஒரே லக்னத்தில் பிறந்தவர்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் பிரிந்ததே இல்லை, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்ததே இல்லை. தற்காலிகமாக கர்ம வினையாக இறைவனின் விருப்பமாக இந்த சென்ற ஜென்ம பூர்வ ஜென்மத்தின் கடமையாக நான் வந்து சொல்லுவேன். சில விவாகரத்து கேஸுகளில் வந்து வரும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணி தான் பண்ணோம், ஆனால் இன்றைக்கி இப்படி இப்படி முட்டிக்கிட்டு இருக்கு மோதிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், போன ஜென்மத்தில் நீ அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிற, போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டிருக்கிற, அதனால் நீ அந்த ஜென்மத்துக்கு இந்த ஜென்மத்தை கர்மாவை கழிப்பதற்காக அவருடன் அறிமுகமாகி நீங்கள் திருமணமாகி இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். இன்னொன்று வார்த்தையும் நான் அடிக்கடி சொல்லுவேன், கடவுள் காரணமின்றி யாரையும் அறிமுகப்படுத்துவதே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல 1200-1000 கோடி பேருக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் வெறும் 50 பேருக்குள்ளே தான் நம்ம வந்து சுற்றி சுழல்கிறோம். இந்த 50 நபர்களையும் கடவுள் காரணமின்றி நம்மை அறிமுகப்படுத்துவதே இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையில் காதலித்தும் அதாவது உறுதியாக சொல்கிறேன், ஒரே லக்னம் ஒரே ராசியில் காதலித்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இங்கே யாருமே வந்து ரொம்ப ஃபிட்டான கணவன் மனைவின்னு சொல்ல முடியாது. அப்படி ஃபிட்டான கணவன் மனைவியாக இருக்கிறதா இருந்தால் அர்த்தநாரீஸ்வரராக இறைவனைப் போல இடது பாகத்தில் மனைவி
மனைவியை வைத்துக்கொண்டு வலது பாகத்தில் நாம் இருந்து கொண்டு ஒரே உடலில் ரெண்டு பேரும் இருந்திடலாம். இருவருமே தனித்தனி உடல்களாக தனித்தனி மனங்களாக இருப்பதற்கு ரசனைகள் எல்லாம் தனித்தனி ரசனைகள் இருக்குது. ஆயினும் ஒரு மெல்லிய கோடு நம்முடைய ரசனைகளாக இருக்கட்டும், நம்முடைய பேசிக் அன்பாக இருக்கட்டும், அல்லது குழந்தையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கோடு தான் கணவனையும் மனைவியையும் இணைக்கிறது. அந்த இணைப்பு வந்து காதலிப்பவர்கள், ஒரே லக்னமாக காதலிப்பவர்கள், ஒரே ரசையாக காதலிப்பவர்கள் 99% இயற்கையாலும் செயற்கையாலும் பிரிவதே இல்லை. அதே நேரத்தில் இந்த கர்ம வினைகளின்படி ஒரு 2-3 ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ளே நுழைந்து மனவேதனைப்படுத்தி அந்த வாழ்க்கையை சீரழித்து வெளியே போக வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்கு போன ஜென்ம கர்மாவின்படி இருக்கும் நிலையில் நீங்கள் அதற்கேற்ற தவறான நபரை தேர்ந்தெடுத்து காதலித்து தோற்று போவீர்கள். ஆகவே வாழ்க்கை என்பது நமக்கு நன்றாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது பரம்பொருளால். பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி நமக்கு என்ன நடக்க இருக்குமோ அது நடக்கும் என்பதே ஜோதிட விதி. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், விசாலாட்சி பேசுறேங்க, கோத்தகிரியில இருந்து. விசாலட்சுமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க மகனுக்காக கேக்கணுமா? அவருடைய பெயர் ராமநாதன். எஸ் ராமநாதன். டேட் ஆஃப் பர்த்? 3/12/1986. டைம் ஆஃப் பர்த்? 3:45. விடியற்காலை 3:45. சரிங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? துலாம் ராசிங்க.30 அதே நேரத்தில் 30. ஆமாம், 29 முடிய போகுது. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 29 முடிஞ்சிருச்சு. இந்த மூல நட்சத்திரம்ன்றதுனால அந்த மூலம் நட்சத்திரம் மாமியாருக்கு மாமனாருக்கு ஆகாதுன்ற ஒரு தவறான பழமொழினால, ஒரு உண்மையற்ற பழமொழினால எப்போதுமே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தாமதமான திருமண அமைப்புகள் உண்டாகும். இவருடைய ஜாதகத்திலேயே வந்து இந்த செவ்வாய் குரு இணைஞ்சிருக்கிறது, 2 சனி இருக்கிறது, 33 தான் திருமணம் பண்ணுற அமைப்பு. துலாம் லக்னமாகி தனுசு ராசி மூல நட்சத்திரமாகி 2 சனி வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிற காரணத்தினால குடும்ப பாவம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற காரணத்தினால 33 கல்யாணம் ஆகும்மா. கல்யாணம் வந்து தாமதமே தவிர மனைவி வந்து மனைவி ஸ்தானமான குரு செவ்வாய் பகவான் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு வந்து நல்ல இடத்துலேருந்து மனைவி அமையுமா. கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்றைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? தம்பிக்கு 21 தாம்மா ஆகுது. இந்த 21 பரணி நட்சத்திரம் அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 1 அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாரு. திடீர்னு அவர் பெரிய மனுஷனானதா அவருக்கே ஒரு நினைப்பு வந்திருக்கும். 1 உங்க அம்மா அப்பாவோட அவர் தான் புத்திசாலின்னு 1 நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த 1.5 வந்து ஒரு அஷ்டமச்சனினால கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். வேலை அமைப்புகள் கொஞ்சம் அஷ்டமச்சனியில் கொஞ்சம் எப்போவுமே ஒரு 30 உட்பட்டவர்களுக்கு 7.5 அஷ்டமச்சனியும் கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்களை தரும். அவரவர்களுடைய வேலையை தவிர்த்து நண்பர்கள் உயிர் நண்பர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இளைய பருவத்தில் இந்த மாதிரியான நேரத்தில் இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது அவசியம்தான். அப்போ தான் நண்பர்கள் எது, நட்பு எது, அம்மா அப்பா யார், கூட பிறந்தவங்க யார், இந்த மாதிரியான அமைப்புகளை அவர் புரிஞ்சிக்க முடியும். இன்னும் 1.5 அடுத்த வருடம் தீபாவளி வரைக்கும் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு எதுவும் சரியாக அமையாது, தடைகள் தாமதங்கள் வரும் என்பதால் 2017 வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் அவர் அப்படித்தான் இருப்பார். அடுத்த வருஷம் பிற்பகுதியிலிருந்து உங்கள் மகன் நல்லா இருப்பாருமா. கண்டிப்பாக எல்லா கல்வி வேலை வாய்ப்பு அனைத்தும் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 17/6/1991. டைம் ஆஃப் பர்த்? 11:25 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி, மக நட்சத்திரம், 3rd சிம்ம லக்னம். சரிங்க, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? சரியான வேலை கிடைக்கவே மாட்டேங்குது, எங்க போனாலும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அதான் ஐயா கிட்ட கேட்கலாம்னு கால் பண்ணேன். கவலைப்படாதீங்க, ஐயா இப்ப பதில் சொல்வாரு, கேட்கலாம். ஏற்கனவே புதுயுகம் சம்பந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன்.
வருவது எல்லாமே அந்த அர்த்த அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனியாக தான் நீங்கள் ஜோதிடரை பார்க்க போகிறதும் ஜோதிட நிகழ்ச்சிகளில் கேள்வி கேட்குறதும் ஏழரைச்சனி அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி இப்படி தான் கேட்பீங்க. இதுதான் உலகியல் உண்மை. தற்போது சிம்மராசிக்கு பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் பதவியில் இருக்கும் பதவியில் இடர்பாடுகள், வேலை கிடைக்காத நிலைமை, வேலையில் திருப்தி இல்லாத நிலைமை இருக்குது. உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாகி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியாக இருக்குது. அதனால் வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டை இப்போ சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறனால, தொழில் ஸ்தானத்தை பத்தாம் வீட்டை சனி பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அடுத்த சனிப்பெயர்ச்சி வரைக்கும் கண்டிப்பாக நிம்மதி இல்லாத வேலை தான் கிடைக்கும், வேலையே கிடைக்காது. கிடைக்கிற வேலையை ஒத்துக்கிட்டு வேலை செய்யுங்க. 2018 முதல் இந்த வயது வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய வயது கிடையாது, 25 தான் ஆகுது. யூ ஆர் ஜஸ்ட் என்டரிங் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நுழையலை, நுழைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆகவே ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இருக்காது. உங்கள் ஜாதகம் நல்ல யோக ஜாதகம், இப்போ மிக பிரமாதமான நல்ல அமைப்பில் உள்ள ஒரு ஜாதகமாக இருக்குது. 28 வயதிற்கு மேலே பிரமாதமாக எல்லா விதமான அமைப்புகளையும் செட்டிலாக இருக்கக்கூடிய ஜாதகம் உங்கள் ஜாதகம். ஆகவே 2017 நிறைவு பகுதியில் இருந்து மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே காமனாக இருக்குது இல்லைங்களா? இல்லாதவங்க இல்லையேன்னு கடன் வாங்குறாங்க, இருக்கிறவங்க இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறாங்க. இதே குறித்து ஜோதிடத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா சார்? ஆமாம், ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்காருன்னா அவள் ஜோதிடத்தில் என்ன விஷயம் சொல்லப்படலைன்னு சொல்கிறீங்க. ஜோதிடத்தில் இல்லாத ஒன்று இல்லவே இல்லை. வாழ்வியல் அமைப்பு அனைத்துமே வந்து வேத ஜோதிடத்தில் செக்டார் செக்டார்னு சொல்லுவோம். வாழ்வியல் வாழ்வியலில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான இகம் பரம், அதாவது ரெண்டுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பில் கூட எல்லாமே ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடத்தில் சொல்ல ஒரு மனிதனுடைய உடல் மனம் வாழ்க்கை அனைத்தையுமே ஒரு 12 பகுதியாக பிரித்து பலன் சொல்வது தான் ஜோதிடம். எதிர்காலத்தை காட்டும் இயல்தானே. ஆகவே இந்த ஜோதிடத்தில் இல்லாத கேள்விகளே இல்லை, இல்லாத பதில்களே இல்லை. அதே போல் கடன் சொல்கிறது அசுபக்கடன் சுபக்கடன் நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு தொழில் செய்வதற்காக ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த தொழில் விருத்தியாகுது, அந்த தொழிலில் வருமானம் வருகிறது, அந்த தொழிலில் வர வருமானத்தை வைத்து அந்த கடனையும் வட்டியும் கடனையும் கட்டி முடிக்கிறீர்கள், இது சுபக்கடன் சொல்லுவோம். ஒரு வீடு வாங்குவதற்கு உங்கள் கையில் காசு இல்லை, ஒரு ஹவுசிங் லோன் போடுறீங்க, அல்லது ஒரு பக்கத்தில் நண்பர்கிட்ட ஒரு 1,00,000 கடன் வாங்குறீங்க, இது சுபக்கடன் சொல்லுவோம். ஆகவே கடன்களை 2 பிரிவாக பிரிக்கலாம், சுபக்கடன் அசுபக்கடன். அதே நேரத்தில் மருத்துவமனைக்காக ஒரு திடீர்னு ஒரு செலவாகிப்படுது, அந்த மருத்துவமனை செலவு அசுபக்கடன். நீங்களே வந்து புத்தி மாறாட்டத்தில் ஏதாவது தவறான ஒரு கொள்கையாலும் தொடர்பாலையோ அந்த வீண் செலவு பண்ணுறதுக்கு போய் காசை கடனை வாங்கி செலவு பண்ணுறீங்கன்னா அது அசுபக்கடன். ஆகவே ஒரு கடனை வந்து சுபக்கடன் அசுபக்கடன் என்று பிரிப்பது லக்னப்படி ஜோதிடப்படி ஆறாம் பாவம் எனப்படுகிற ஒரு அமைப்பு தான். எத்தனையோ பேர் பேங்கில் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் இருக்கிறாங்க, அல்லது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவர் இறந்து போயிடுவார். அதுவும் ஒரு வகையான கடன் தான். கடன் கொடுத்தவர் திரும்பியே வந்து கேட்க மாட்டார், கடன் கொடுத்தவர் கடனை மறந்துடுவார் அல்லது இறந்து போயிடுவார். இந்த மாதிரி அமைப்புகளுக்கு ஜோதிடத்தில் ஆறாம் பாவம் எனப்படும் என்று நான் சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லுகிறது. ருணம் என்றால் சமஸ்கிருதத்தில் ருண ரோக சத்துருபாவம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய ஜாதகத்தின் ஆறாம் பாவம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்துரு என்றால் எதிரி. இந்த ஆறாம் பாவத்தின் அதிபதி சுபத்துவம் பெற்றோ அல்லது வலிமை இழந்தோ இருக்கும் நிலையில் ஒருவருக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். லக்னாதிபதியை விட நான் அடிக்கடி சொல்வேன், லக்னாதிபதி என்று சொல்வது யுவர் செல்ஃப், உங்களைத்தான் நான் நல்ல லக்னாதிபதி என்று சொல்கிறேன். உங்களுடைய மனமும் செயலும் சிந்தனைகளும் லக்னத்தை குறிப்பதால் நீங்களே லக்னாதிபதி ஆவீர்கள். ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுவாக இருக்கும் நிலையில் அவர் நித்திய கடங்காரனாக இருப்பார், அதுவும் அசுப கடங்காரனாக இருப்பார். அதாவது தேவையற்ற விஷயங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு அல்லது அவரே வீண் செலவுகள் விரயங்கள் போன்றவைகளை நிறுத்தி இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளில் ஊழ விட்டு ஓடுற அளவுக்கு இருப்பார். இதில் அந்த ஊரை விட்டு ஓடும் காலம் எப்போது நடக்கும் என்றால் அந்த ஆறுக்கு அதிபதி லக்னாதிபதியை விட ஆறாம் இடத்து அதிபதி வலுப்பெற்று அந்த தசாநாதன் தசை நடத்துகிற காலங்களில் ஒருவர் கடன் தொல்லைகளில் மிகப்பெரிய தலை குனிவும் சிக்கல்களும் நாட்டை விட்டே அல்லது ஊரை விட்டே கடன் தொல்லைகளால் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பார். அதே நேரத்தில் சுபக்கடன்களாகி அந்த சுபக்கடன்களின் மூலமாக லக்னாதிபதி வலுத்து இருக்கும் நிலைமையில் அந்த கடன்கள் கட்டுக்குள் இருக்கும், அந்த கடன்களால் தலைகுனிவு வராது, அந்த கடன்களால் வளர்ச்சி இருக்கும். ஆகவே ஜோதிடப்படி ஒரு நபருக்கு லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி வலுப்பெறக்கூடாது. அப்படி வலுப்பெறும் நிலையில் லக்னாதிபதி அதிக வலுப்பெற்று சுபத்துவமாக இருந்தால் அந்த கடன்கள் அவரை தொல்லை பண்ணாது. இதுவே ஜோதிட தத்துவம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிட கலை அரசு திரு ஆதித்ய குருஜி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595.
சரி, இப்போ சொல்வாங்க கண் திருஷ்டிக்காக வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கட்டியிருப்பாங்க, படிகார கற்கள், எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, இதனாலலாம் அந்த திருஷ்டி வந்து கழிக்கப்படுமா? சரியான முறை எது சார்? நீங்கள் கேட்குறது சாஸ்திர ரீதியான கேள்வி. திருஷ்டி என்ற சொல்லுக்கு வந்து பார்வை என்ற அர்த்தம். அதாவது இது வந்து குறிப்பாக ஜோதிடத்தில் இதை பற்றி சொல்லப்படலை, ஆனால் அதே நேரத்தில் சாஸ்திர ரீதியாக இதில் வந்து நிறைய விளக்கங்கள் இருக்குது. நான் வந்து ஜோதிட ரீதியாக விளக்க போவேமே ஆனால், ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிக்கு முந்தைய நிகழ்ச்சிகளை பேசுகிற திரு ஐயா ஆண்டாள் சொக்கலிங்க அவர்கள் இந்த மனம் சார்ந்த விஷயங்களை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதில் வந்து இந்த திருஷ்டியும் ஒன்றாக வரும். அதாவது லக்னப்படி ஒருவருடைய லக்னத்தை வந்து பாப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் ராகுவும் சம்பந்தப்பட்டு இருந்தாலோ, அந்த செவ்வாயும் சனியும் பார்த்தாலோ, லக்னம் என்பது போன கேள்விக்கு நான் சொன்னேன், உங்களுடைய செயல் சிந்தனை மனம் இது சம்பந்தப்பட்டதுன்ட்டு. எவர் ஒருவருக்கு லக்னம் வலுவிழந்து அந்த லக்னம் செவ்வாய் சனியால் பார்க்கப்படுகிறதோ அவர் பிறரால் ஆக்கிரமிக்கப்படுகிறார் என்ற அர்த்தம். இந்த கந்திஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள். அதாவது உங்களுடைய மனதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டான மனம், உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான தன்னம்பிக்கையுள்ள மனதை பிறர் உங்களை ஆக்கிரமிக்க முடியாது. அதற்கு அந்த நம்பிக்கையுள்ள மனதை வந்து லக்னம் சுபத்துவமாகிறது எங்களுடைய ஜோதிடம் குறிக்கும். லக்னாதிபதி வலுவாக இருந்து லக்னம் வலுவாக இருக்கிறவர் தன்னம்பிக்கையுள்ள மனத்தோடு இருப்பார். லக்னாதிபதி வலுவிழந்து லக்னமும் செவ்வாய் சனி போன்ற பாவ கிரகங்களால் பார்க்கப்படும் போது அவர் பிறரால் ஆக்கிரமிக்கப்படும் பார்வையுடைய ஒரு அமைப்பில் வந்து அவர் இருப்பார் அப்படின்றது ஜோதிட ரீதியான விளக்கம். இந்த கண் திருஷ்டின்னு நீங்கள் சாஸ்திர ரீதிக்கு வந்தீங்கன்னா நான் அந்த மனம் சார்ந்த விஷயங்களை தான் சொல்லுவேன். அதாவது கண் திருஷ்டி இந்த ஒரு விஷயங்கள் இருக்கிறது பரிகாரங்கள் என்னப்படுவதே ஏறத்தாழ ஒரு வகையில் சொல்லப்போனால் அந்த மனம் சார்ந்த விஷயங்களில் வரும். அதாவது நம்பிக்கை, எனக்கு கண்திஷ்டி இருக்கிறது, எனக்கு தற்போது இப்போ இது நடக்கிறது, எனக்கு தனக்கு நெகட்டிவ் நடக்கிற ஒரு மனுஷன் தனக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் பிறரால் பாதிப்போ அல்லது பிற பொருட்களால் பாதிப்பு இருக்கிறது என்று தவறாகவோ சரியாகவோ உணர்ந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். அதில் தான் அந்த கண்திஷ்டி வரும். அதாவது நான் நன்றாகத்தான் இருந்தேன், எனக்கு அடுத்த கெட்டவர்கள் இவர்கள் பாவிகள் அல்லது எனக்கு ஆகாதவர்கள் எனக்கு பார்த்து எனக்கு திருஷ்டிப்பட்டு விட்டது, ஆகவே இதை விளக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இதுவும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்டது தான். பூசணிக்காய் தொங்க சொல்லுங்க. என்ன ராசி சொன்னீங்க? எட்டு வருடங்களா கன்னி ராசி அஸ்த நட்சத்திரமா? எட்டு ஒன்பதாம் பிறந்த மாதம் என்னமா? நவம்பர் சார். கன்னிராசிக்கு கடந்த எட்டு வருடங்களாகமாக நடந்த ஏழரை சனியில் கன்னிராசிக்காரர்களுக்கு யாருக்குமே பொருளாதார நிலைமை நல்லா இல்லைன்றதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து கன்னிராசிக்கு உங்கள் வீட்டில் கணவருக்கு என்ன ராசிமா? இப்போ கணவருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தான் ஏழரை சனி இப்போ தான் முடிஞ்சிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதை போல ஜோதிடம் பார்க்க அதிகம் வருபவர்கள், ஜோதிட நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கு கொள்பவர்கள் அனைவருமே சமய ஏழரை சனியாவோ அந்த அஷ்டம சனியில் இருக்கிறவங்களாவது தான் இருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சர்க்கிள் அந்த சிக்கல்கள் என்னப்படும் சர்க்கிள்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே உங்கள் ஜாதகப்படி ஏழில் சனி இருந்து நீங்களே கொஞ்சம் நிதானமான ஆளாக தான் இருப்பீங்க. கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, எதுவும் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வீங்க, கொஞ்சம் இல்லை அதிகமாக யோசிப்பீங்க. சமீபத்தில் தான் உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த அமைப்பு படி பத்தாம் இடம் உங்களுக்கு வலுவாகவே இருக்குது. ஏழரை சனி தடங்கல்கள் மட்டும் உங்களுக்கு இருந்ததுனால அடுத்த 2017 வருடம் இந்த வருடத்தின் இறுதியிலிருந்து உங்களுக்கு பரிகாரங்கள் தேவையே இல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற உத்தியோகம் 2017 ஆண்டிலிருந்து நிரந்தரமாகுமா? மிகச்சிறந்த நல்ல பொருளாதார செழிப்பான வாழ்க்கை அடுத்த வருஷம் முதல் உங்களுக்கு நன்றாக இருக்கிறதுமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பரமேஸ்வரிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எங்க தம்பிக்காக கேக்கணுங்க. அவருடைய பெயர் என்ன? சீனிவாசன். டேட் ஆஃப் பர்த்? 3/9/1985 செவ்வாய்க்கிழமை. சரிங்க, பிறந்த நேரம்? 8/15. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி மீன ராசி, லக்னம் கன்னியன் லக்னம், மேவதி நட்சத்திரம் 4ஆம் பாவம். சரிங்க, என்ன கேக்கணுமா உங்களுக்காக இன்னைக்கு?
அவருக்கு திருமணம் பார்த்துட்டே இருக்கணும், தலைப்பட்டே போகுது, அதுக்கு என்ன படிக்காதோ எவரோ சொல்லுங்க. சரிங்கம்மா, சார் செல்வாரு கேட்கலாம். பிறந்த வருடம் 1989 என்ன மூணே 85 எட்டே கால காலையிலயா மாலையிலயா சொல்றது சரியா வரலையாம்மா? கன்னியா லக்னம் மீன ராசியாமா என்ன நட்சத்திரமா? ரேவதி நட்சத்திரமா? ரேவதி நட்சத்திரத்துக்கு இப்போ 6 வந்து குரு பெயர்ச்சி இருக்குமா? 6 குரு பகவான் இருக்கிறதுனால கடந்த சில காலங்களாக 2012 முதலே மீனராசிக்கு 3 அஷ்டம சனி நடந்ததுனாலையும், அதனை அடுத்து ராகுக்கள் ராசியில் இருந்ததுனாலையும், அதனை அடுத்து குரு பெயர்ச்சி சரியா இல்லாதனாலையும் மீனராசிக்காரர்கள் 2012 30 30 இருப்பவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த விதமான நிலையான வாழ்க்கை தொழில் அமைப்பு மீனராசிக்கு இல்லை. வருகின்ற August 12 முதல் நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் வந்து குருபலம் வருகிறது. எனவே குருபலத்தின் திருமணமும் வாழ்க்கை விஷயங்களும் பொருளாதார விஷயங்களும் வேலை கிடைத்திலும் அனைத்து இருக்கும். வருகின்ற August 12 பிறகு உங்க அண்ணனுக்கு மனைவி அடையாளம் காட்டப்பட்டு அடுத்த வருஷம் தை மாசம் நிச்சயமாக திருமணம் நடக்குமா? வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? சொல்லுங்க சார், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/8/1981 சிம்ம ராசி, மீன லக்னம். பிறந்த நேரம்? 10:85 சரிங்க. உங்க திருமணம் குறித்து கேட்கணும் இல்லீங்களா? சார் பதில் சொல்வாரு, கேட்கலாம். இரவு எத்தனை மணிங்க? 8:30 சார். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் சார்? திருமணத்தையா கேட்கணும் சார? டெலிவரி ஆயிட்டு இருக்கீங்க. ஆமா, 34 ஆயிடுச்சு. மகன் சிம்ம ராசியா நீங்க? சிம்மராசி. 5 செவ்வாய் ராகோட சேர்ந்திருக்கு, 7 சனி இருக்கு. இந்த ஏற்கனவே நான் வந்து மீன லக்னம், 7 சனி வலுவாக இருக்கிறார். 7 சனி வலுவாக இருந்து சுக்கரனும் குருவும் ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு 7 இடத்துல நீசமா இருப்பதாலும், 7 இடத்துல சனி இருப்பதாலும், உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து, அதாவது மனைவி திருமணம் என்பது தாம்பத்திய சுகத்திற்காக நடைபெறுவது. தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு நீசமாக இருக்கிறார். தாம்பத்திய பாவத்தை குறிக்கக்கூடிய கலத்திர பாவத்தில் வந்து 7 சனி இருக்கிறார். குடும்பம், திருமணம் அமைந்தால் நீங்கள் குடும்பஸ்தனாகிறீர்கள். நீங்கள் குடும்ப தலைவர் ஆவதற்காக உரிய பாவமான 2 வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் ராகுவுடன் இணைந்து நீசமாக இருக்கிறார். ஆகவே இதுபோன்ற அமைப்பில் வந்து 35 மேலே தான் திருமணம் ஆகும்னு நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். இந்த அமைப்புகளின்படி உங்களுக்கு வந்து வலுவான கலத்திர தோஷம், தாரதோஷம் எனப்படுகிற கலத்திர தோஷமும் புத்திர தோஷமும் இருப்பதனால உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரம் நட்சத்திர தண்ணிக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருத்தலமான, குருவின் திருத்தலமான ஆலங்குடிக்கு போய் ஆலங்குடியில் போயிட்டு ஒரு 2.5 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் தண்ணிக்கு குரு பகவானை வழிபட்டு ஒரு ஜாம நேரம் எனப்படும் 2.5 அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறதும், அடுத்து ராகு வந்து குடும்பாதிபதி கூட சேர்ந்து குடும்பம் அமைவதற்கு செவ்வாயை நீச செவ்வாயுடன் சேர்ந்து தடையாக இருப்பதால், இதே மாதிரியான ஜென்ம நட்சத்திரத்துக்கு முதல் நாள் இரவே திருத்தலமான காலகத்தில் போய் தங்கி அடுத்த நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வர்ற அடுத்த நாள் காலையில் பகவானுக்கும் தாயாருக்கும் நடக்கிற ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துகிட்ட அடுத்த நிமிடம் முதல் உங்களுக்கு திருமண வாய்ப்பு சித்திக்கும். இதை இந்த பரிகாரங்களை செய்து முடித்த 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள்